தெங்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வதென்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையை எழுதுற, ஒழுங்காக படிக்காத, கதையெல்லாம் எழுது அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லேயும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலைன்னு உடனே கிட்டக்கப்பா காதை திருகிக்கிட்டு கதையை எழுதுற. அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்து கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார். காது திருவுனா இருப்பாருங்க அந்த வாத்தியார். அதை அவர் சொன்னார், அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசில் யாரையோ வச்சுக்கிட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன், அவன் மனசில் யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசில் வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை, நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறான். ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்தில் தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்குது. பையன் சரியாக படிக்கலை, அப்பாவுக்கும் கோவம் வந்துருச்சு. பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா? உன் வயசு என்ன? 8. எதிர் விட்டுருக்கான், உன் வயசு என்ன? 8. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற? அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? அதே கிளாஸ் தான் ஏற்று விட்டு பையனை படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா? 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா? 30. ஏண்டா அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன் எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டே இருந்தானே எல்லாம் வரணும். நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை. ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சயின்ஸ் திணறுது. மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது. ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான், பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது. ஒன்றும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை நாம சொன்னால் நாம் எந்த அளவுக்கு சரி? இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம். நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா? காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்த அம்மா சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவ பூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசில் அது எப்படி வந்தது? அப்பா அம்மாவை பார்க்குறாரு, சிவ பூஜை பண்ணுறது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு வருது. அப்போ ஒன்று ஜீனில் வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது. பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, உருப்பிடுற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமா விட்டா பையன் மாவட்டமா விடுவான்.
எட்டடி பாஞ்சா 16 அடி பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்ட மாவட்டமா விடுவோம் அப்படினு அப்புறம் பையனை பார்த்து நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா? சரி, எத்தனை குடிகார தகப்ப புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா? எத்தனை குடிகார தகப்ப புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா? எப்படி? அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டுல அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பாக்குறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா? இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா தவறு பண்ற போது, அம்மா தவறு பண்ற போது, அந்த குடும்பத்துல பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாம இருக்க முடியும்? எனவே ஒரு குடும்பத்துல குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேல வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். நான் இப்ப சொல்ல போற தியரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா வேற வழி இல்ல, பொறுத்துக்கணும். என்னன்னா, நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா? மகாத்மா காந்தி கிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியே அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்ணுறதில்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைன்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ளை இல்லையேன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரி அம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்காந்து புள்ள இல்லையேன்னு கோயிலில் போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா? கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பாருல்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளனா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளனா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடும்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி? அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன்னா. அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பறக்கலன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லதும் பார். எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு, இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தை போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதோசங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? சோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள் இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷ பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது.